எனக்கு எப்பவுமே ஷேன் வானை பார்த்தா ஒரு குறை வரும். நான் ஸ்மக்லிங் குரூப்ல இல்லை, ரிலீஜன் மாதிரி இந்தியாவில் கிரிக்கெட். ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் மை நீ அண்ட் பேக் இன்ஜுரி, பட் என்னால் ஃபீல்டிங் பண்ண முடியல. இப்போ நீங்கள் எவனை கழுத குதிரை யாரை வச்சாருந்தாலுமே சி என்னோட ஃபேவரட் கேப்டன் அது இருக்கும். என்னை கட்டி பிடிச்சி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேர் ஆஃப் ஷூஸ் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. குளிர்த்துக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் இங்கெல்லாம் வந்து பயங்கர பிளாஸ்டர்லாம் போட்டு வச்சுப்போம், தடி தடியாக இருக்கும். அது வந்தாண்டா, ஆனால் அவர் அடிப்பார் 100 அடி 6 போவோம். சச்சினோட 100 அட் மெல்பர்ன். ஸோ அவர் எப்படி சொல்லிட்டாருன்னு ஒர்க் எனக்கு பயங்கரமாக. இது நான் வந்து ஆண்டால் இது வந்து உடனே சொல்லுவாங்க, அவர் பிராமின் ஆனாலும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஹாய், திஸ் சதகோபன் ரமேஷ், யூர் வாட்சிங் மீ ஆன் டைம்ஸ் ஆஃப் சினிமா .com. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம்ஸ் ஆஃப் சினிமா. நீங்கள் ஆடும்போது ஆஸ்திரேலியாவிலும் போயிருக்கீங்க, அப்போ என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்களா, என்னடா அவங்க நம்மளை இப்படி படுத்துறாங்க, நம்மகிட்ட அவங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஃபாஸ்ட் பாலர் இல்லையே? அதாவது எப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட் பாலருக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீங்கள் ஏற்றினாலாம் பயப்பட மாட்டோம். அந்த ஸ்விங்கு தான் he always they don't like somebody who can move the ball much. I think Sinaz was very good under time la, but nammalku epovume australia pona bowling oda batting nam problem, you are not able to get that 400 or 500 runs those days, and they had Shane Warne and McGrath, somebody like that. எனக்கு எப்பவுமே ஷேன் வானை பார்த்தா ஒரு குறாமல் இருக்கும். ஏன்னா ஷேன் வான் இந்தியாவே வந்து இந்தியா அப்போ வந்து யூ ஹேட் த பெஸ்ட் போலிங் ஸ்பின்னிங் பேட்ஸ்மேன், வந்து ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இருந்த போதே ப்ரெஷர் வச்சுருந்தார். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஈ கேன் கீப் த ப்ரெஷர் ஆன் இந்தியன் பேட்ஸ்மேன். அந்த மாதிரி ஒரு போலர் நம்மக்கிட்ட இருந்தால் கூட போதும், ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்தால் கூட நம்ம கலாச்சிக்கலாம் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா எனிபடி. பட் ஐ திங்க் தோஸ் பிளேஸ் ஹேப்பன்ஸ் நோ ஒன்ஸ் இன் 50 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ், ஸோ யூ கான்ட் ஆஸ்க் ஃபார் இட். இவங்க கேரியரோட ஃபைனல் ஃபேஸில் நடந்த ஒரு விஷயம் மேட்ச் ஃபிக்ஸிங் சாகா. அந்த டைமில் செட்டப்பில் இருந்தீங்க நீங்கள், ஸோ அதை பற்றி என்ன சொல்ல போதும், நானே மேட்ச் ஃபிக்ஸிங் இந்தியன் டீம் செட்டப்புக்குள்ளே இருந்தீங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை பற்றி என்ன சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன இல்லை, மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து ஸ்மக்லிங் மாதிரிங்க, நீங்கள் உள்ளே இருந்தால் தான் தெரியும். நான் ஸ்மக்லிங் குரூப்பில் இல்லை, அதாவது வெளில எல்லாமே, அதாவது நம்ம எனக்கு நீங்கள் எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஷாக். இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க், பட் இட்ஸ் ஒரு ரெண்டு பேர் வந்து ஏதோ இன்வால்வ் அக்யூசேஷன் தான், அதுவும் நம்ம வி டோன்ட் நோ, தெர் இஸ் நோ ப்ரூஃப் இருக்கலாம்ன்றதுனால வி கேனாட் டெயின் த ஹோல் கேம். பிகாஸ் எவ்வளோ பேரை உசர் கொடுத்து கண்ட்ரிக்கு ஆடிட்டுருக்கான், அது மாதிரி பண்ணியிருக்கான். பட் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் த இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. தேர் ஐசிசி இஸ் டூயிங் ஆல் தே கேன் டு ப்ரிவென்ட் சச் திங்ஸ் நெவர் ஹேப்பன் ஆல் தட் ஸ்டஃப். பட் இந்த மாதிரி யாராவது மாட்டினாங்கன்னா தே ஹவ் டு பி ஸ்ட்ரிக்ட்லி பனிஷ்ட். ஸோ எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் இஸ் நாட் ஃபார் த பர்சன், இட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பர்சன் நாட் டு கமிட் திஸ். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் யூ ஆர் நாட் பனிஷிங் ஜஸ்ட் தட் பர்சன், யூ ஆர் பனிஷிங் அ பர்சன் வெரி சிவியர்லி, ஸோ தட் இட் டசன்ட் ஹேப்பன் வித் த நெக்ஸ்ட் பர்சன். ஸோ இந்த மாதிரி இனிமேல் எதாவது நடந்ததுன்னா தே ஷுட் இட் ஷுட் பி தே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்ணிட்டு, பிகாஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தே ஹாவ் டு பிளே வெரி க்ளீனுன்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அந்த இது அந்த பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்ச டைம்ல எல்லா பிளேயர்ஸ்டையும் க்வெஸ்சன் பண்ணியிருப்பாங்க, இதை உங்களையும் ஏதாவது க்வெஸ்சன் பண்ணாங்க எதுவும் இல்லை? எனக்கு என் மேலே ஏதாவது க்வெஸ்சன் பண்ணியிருப்பான், இப்போ நீங்கள் தான் க்வெஸ்சன் பண்ணுறீங்க. இல்லை அன்னைக்கு எல்லா பிளேயரையும் பிடிச்சி க்வெஸ்சன் பண்ணதெல்லாம் நியூஸில் வந்தது. எல்லா பிளேயரும் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ் சி வேர் ஆல் நியூ டு த இதுங்க, நாங்கள் அப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்கோம். தெர் இஸ் நோ வே தட் நோ இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ திங்க் we were as a cricketers trying to put it past us and move on, and good thing India bounced back. Neenga sonna period la vandha India went through a very bhayangar rough phase, adukapra India bounced back, we started winning in our 2007 world cup win ponom, 2011 world cup win ponom ella adu romba kashtam, nariya teams konjam boost aiduvaanga, but adhil irundhu we bounced back because again it's such a strong religion mari India la cricket. ஸோ ஃபேன்ஸே திருப்பி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கூட எடுத்துன்னு வந்துடுவாங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் இந்தியன் டீம்லேருந்து ட்ராப் ஆன பிறகு ஒரு 5-6 வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடினீங்க, 32 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் மை நீ அண்ட் பேக் இன்ஜுரி. இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் தெரியுமா உங்களுக்கு? 88 நாட் அவுட். ஸோ நான் பெருமையாக சொல்லிக்கலாம், இந்தியாவுக்கு வந்து எனக்கு லாஸ்ட் இனிங்ஸ் 50, ஃபர்ஸ்ட் கிளாஸில் 100, பட் என்னால் ஃபீல்டிங் பண்ண முடியல. Back injury and knee, I had knee surgery, so I was not able to go and cover the ball in the fielding. Romba kashtapattama, so neenga romba competitive level ponuna fielding is a must, very mandatory aichu. So adanal at one point of time enak enna Tamil Nadu uttu Kerala pa aadna, Kerala oru rendu vasham aadna, Kerala 10 match la I got 600s. Appadi enak south zone kudukala. ஸோ அப்புறம் சரி இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஒன் ஃபைன் டே ஐ டிசைட் டு ஹேங் மை பூட்ஸ்.
And believe me or not, for about 6 years, I didn't even touch the bat. Till last year, one of my colleague வந்து club cricket ஆட சொன்னான். வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி club cricket ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் தூசி தட்டி பேட் எடுத்தேன். ஆறு வருஷம் நான் பேட்டே தொடல. ஸோ என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக கேட்பேன், எப்படி டப்புன்னு விட்டா அப்படியே அதுக்கப்புறம் போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ, ஆஸ் ஐ டோல்டு யூ, நான் ஆன காலத்துலேயே கிரிக்கெட் வந்து கிரிக்கெட் இல்லாமல் ஐ கேன் சர்வைவ். ஸோ இப்போ ஐ எம் மோர் ஹாப்பி டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஃபேமிலி. நீங்கள் ஆடின டைமில் வந்து ஓடிஐ பிளேயர், டெஸ்ட் பிளேயர் அப்படியெல்லாம் கிடையாது, பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லா இடத்துல எல்லா டெஸ்ட் ஆடுறவங்க தான் ஓடிஐயில் இருப்பாங்க, ஓடி ஆடுறவங்க டெஸ்ட்லேயும் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஸ்பெஷலி அப்படி கிடையாது. நீங்கள் நான் ஆன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ராபின் சிங்லாம் ஒன் டே ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் 90-80% இருக்கும். பட் இல்லை மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நீங்கள் சொல்கிற பிளேயர்ஸ்லாம் ஃபிட்டானாங்க ஒன் டேயில். தேவர் லக்ஷ்மன்லாம் வாஸ் நாட் இந்த ஒன் டேஸ் இனிஷியலி அன்டில் ஈ காட் த 280 அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து போது. அது மாதிரி சௌரவ் சச்சின் தான் ஓப்பனிங் இதுவாக இருந்தாங்க. அப்புறம் டிராவிட் வாஸ் யூஸ் ப்ராப்ளி கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங். அதுவும் அந்த ஒரு ஜடேஜா அந்த ராபின் சிங் மாதிரி அந்த நடுவில் ரிஷிகேஷ் கனெக்ட் மாதிரிலாம் ஒன் டேல தான் இருந்தாங்க அவங்களாம் நிறைய பிளேயர்ஸ். ஸோ இது என்னென்னா பட் அந்த டைமில் டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ மீன் இட்ஸ் மச் மோர் காம்படிட்டிவ். நீங்கள் ஒரு ஷோஹப் அக்தர் தப்பதான் தலையை வச்சு போட்டு ஓடி வந்து சச்சின் பேட்டிங் ஆடுறது பார்க்குறதுக்குன்னு ஒரு க்ரௌடு உள்ளே வரும். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஒன் டே கிரிக்கெட் செல்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் 50 ஓவர்ஸாக இருக்கட்டும், 20 ஓவர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா பீப்புள் கம் இன் ஃபார் சிக்ஸஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். யார் சிக்ஸ் அடித்தாலும் பார்ப்போம், யார் ஃபோர் அடித்தாலும் கைத்தட்டு போகிறான், யார் விடத்தாலும் கைத்தட்டு போகிறான். அவனுக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர். அவனுக்கு வந்து அன்றைக்கி அவன் மேட்ச் நல்லா டைட்டாக இருக்கணும், இது பண்ணணும். பட் டெஸ்ட் மேட்ச் அப்படி வரமாட்டான். அவன் டெஸ்ட் மேட்ச் இ கம்ஸ் ஃபார் சூப்பர் ஸ்டார்ஸ், இ கம்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஷேன் வான் போலிங்க பார்க்கலாம், வாப்போ ஒரு 40-30 ஓவர் போகலாரு, சூப்பராக இருக்கும். ஷேன் வான் டு சச்சின் கான்டெஸ்ட் நல்லாயிருக்கும். தி கம் ஃபார் அ இண்டிவிஜுவல் கான்டெஸ்ட், வசீம் அக்ரம் டு சம்படி. ஸோ டெஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் குறைஞ்சி போயிட்டானா, இண்டிவிஜுவல்ஸ் குறைஞ்சி போயிட்டானா, ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு குறைஞ்சிடும். பட் ஒன் டே கிரிக்கெட்டும் 2020 கிரிக்கெட்டும் நீங்கள் எவனை கழுத குதிரை யாரை வச்சானாலுமே தேர் கோன் டு சி, பிகாஸ் சிக்ஸ் ஃபுட் பவுண்டரி தான் அவனுக்கு தேவை. அதுவும் இன்றைக்கி வந்து பட் ஐ திங்க் இந்தியா இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட் கேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ஸ் இந்த மாதிரி டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் வராங்க. அண்ட் விஜய்சங்கர் வந்திருக்காரு. அண்ட் அது தவிர ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி அப்படின்னு ஒரு நல்லா ஒரு என்டர்டெய்னிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தே வி ஹாவ் அ குட் சான்ஸ் இந்த வேர்ல்ட் கப் 2019 ப்ரொவைடட், பிகாஸ் ஒன்லி ட்ராபேக் நம்மளுக்கு இங்கிலாந்து. How we are going to play in England, because championship trophy நம்ம சரியா ஆள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் தவிர நல்லா ஆரம்பிச்சு. இல்லை பாகிஸ்தான் வாஸ் டூ குட் அந்த போலிங்கு. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு டீம் கிட்ட மாட்டினோன்னா திருப்பி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வாஷிங்டன் சுந்தர் பற்றி பேசினாலே கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் கூட ரொம்ப நாள் கழிச்சு 3-4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் அட் அ டைமில் டீமுக்குள்ளே இருந்தாங்க. இது ஒரு நல்ல இதுங்க, பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து எஸ்பெஷலி டொமஸ்டிக்லேயே கூட பார்த்தீங்கன்னா T20க்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த இஃப் தே கேன் ஃபிட் இன் டு தட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட். இதுக்கு பேர் அஸ்வின் போயிட்டார். அஸ்வின் பதிலாக உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்லா கண்டெயின் பண்ணி போகக்கூடிய ஒரு போலர் அண்ட் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு பேட்டிங் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஃபீல்டர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட்ஸ் த பில், இஃப் இட்ஸ் த பில் அண்ட் இஸ் ப்ரூவன். அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சான்ஸ் கிடைச்சி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஐபிஎல் நல்லா பண்ணார். ஐபிஎல்ல நீங்கள் நல்லா பண்ணீங்களா, ஸ்டாண்டர்ட் இஸ் டூ ஹை, யுவர் போலிங் டு டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அண்ட் ஆல் தட். ஓப்பனிங் பால் நியூ பால் போட்டிருக்காரு, கண்டென்ட் 4 ஓவரில் வந்து கண்டெயின் பண்ணி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே கான்ஃபிடன்ஸ் செலக்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இஸ் ரெடி ஃபார் இன்டர்நேஷனல் லெவல். ஸோ தட்ஸ் வாட் வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் ஐ நியூ இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்னைக்கு தெர் இஸ் ஸோ மச் கிரிக்கெட் இஸ் ஹேப்பனிங், த ஆப்ஷன்ஸ் ஆர் டூ மெனி. யார் யார் எந்தெந்த ஸ்லாட்டுக்கு ஃபிட் ஆவாங்கன்னு ஈஸியாக செலக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. அண்ட் ஸோ இந்த ரொட்டேஷன் பாலிசியும் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஐபிஎல் பற்றி கேட்ட சொன்னீங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆன அந்த அதே வருஷம் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ ஐபிஎல் பார்த்தோன்னே ஃபீல் பண்ணுச்சு இந்த ஃபார்மேட்டை மிஸ் பண்ணிவிட்டோம். இல்லை நான் திருப்பி சொன்ன மாதிரி நான் ஐபிஎல் வந்து நான் என்னால் ஆடிருக்க முடியாது, எனக்கு ஃபீல்டிங் வச்சு ஃபீல் பண்ணிங்களா ஐயோ இது இவ்வளோ புதுசாக ஒரு ஃபார்மேட்டு கண்டிப்பாக ஆடி. கண்டிப்பாக நேச்சர் ஐபிஎல் வந்து அவன் தான் ஃபீல் பண்ண மாட்டான், பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபார்மேட். அண்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ நான் ஆன டைம்லாம் பார்த்தீங்கன்னா சச்சினை நான் மீட் பண்ணோன்னா எதர் ஹேவ் டு பிளே அகேன்ஸ் மும்பை, ஆர் ஹேவ் டு பிளே ஃபார் இந்தியா. இது ரெண்டுத்துல ஏதாவது நடந்தால் தான் ஒரே சான்ஸ். அண்ட் அவர் மும்பை ஆடுறதுக்கு அவர் டைமே இல்லை ரொம்ப ரேர், பிகாஸ் யூஆர் கண்டினியூஸ்லி பிளேயிங் ஃபார் இந்தியா. ஸோ ஹேட் டு ஐ மெட் சச்சின் பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி. பட் இன்றைக்கி ஐபிஎல் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 19 பையன் வந்து வென் ஹி கெட்ஸ் பிக்ட் அப் ஈ கேன் சிட் நெக்ஸ்ட் ரிக்கி பாண்டிங், ஈ கேன் மீட் அனோ ஏபிடி வில்லியர்ஸ் ஆர் கிறிஸ் கெயில் ஆர் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் இன் த சேம் ட்ரெஸ்ஸிங் ரூம்.
நீங்கள் அது அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட்டு அட்வான்டேஜ் ஃபார் அ யங்ஸ்டர், பிகாஸ் யூ கேன் ஷேர் ஸோ மச் ஆஃப் நாலேஜ். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வேறு எப்படி பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கள். ஐபிஎல் மூலமாக தான் பண்ணி ஆகணும். அண்ட் ப்ளஸ் ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணால் இந்தியாவுக்கு வந்து ஒரு கேட்வே மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. உனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ட்ராவல் முக்கி முட்டி 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 மோதி ஒரு ஒரு மேட்ச் அடிச்சு சவுத் ஜோன் அடிச்சு சவுத் ஜோன்லேருந்து பிரசிடன்ஸ் லைன் போய் பிரசிடன்ஸ் லைனில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா போய் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவுக்கு போய் அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. பட் இப்போ ஐபிஎல் ஐபிஎல்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஸ்டேட் லெவலில் கொஞ்சம் நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயராக இருந்தாலே ஐபிஎல் கன்சிடர் பண்ணுறோம். ஐபிஎல் நல்லா பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட்வேஸ் ஓப்பன். ஸோ இட்ஸ் அ குட் ஃபார்மேட் ஃபார் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ ஐபிஎல் நல்லா பண்ணால் கேட்வே, முன்னாடி வந்து பெரிய லாங் ரூட் இருந்தது. ஓவரால் செலெக்ஷன் பாலிசி நீங்கள் ஆடின போது இப்போதைக்கும் பார்க்குறீங்க கன்சிஸ்டன்ட் பாலிசிஸாக இருக்கா இல்லை? சி செலெக்ஷன் பாலிசின்றது என்ன பேசிக்கலி, ஐ வுட் ஆல்வேஸ் பிக் த எந்த செலக்டருமே இந்த டீம் தான் ஜெயிக்கும் சத்தியம் அடிச்சலாம் கற்பூலம் அடிச்சலாம் சத்தியம் பண்ண முடியாது. இ கிவ்ஸ் அ ப்ராபபிலிட்டி. இப்போ வேர்ல்டு கப் நம்ம சைடு செலக்ட் பண்ணுறோம்னா இது இந்த சைடு எடுத்து போனீங்கன்னா ஒரு 70% ப்ராபிலிட்டி இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி மோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் மாதிரி வந்தாச்சு இப்போ. ஏன்னா ஒன்ஸ் த கேப்டன் இஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார் விராட் கோலி தான். விராட் கோலி மோரார்லஸ் அவர் தான் டீம் செலக்ட் பண்ண போகிறார், இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த பிளேயர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த பிளேயர் எனக்கு கொடுத்தனா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஐ கேன் யூஸ் அப்படின்றது. இப்போ செலக்டர்ஸ் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய பிளேயர் கேட்குறாரு ஸோ லெட்ஸ் கிவ். எங்கேயாவது ஒரு ஓப்பனாக இருந்தார் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு ரெண்டு பிளேயர் யாராவது ஒரு யங்ஸ்டர் நல்ல டேலண்ட் ஐ வுட் லைக் டு கோ ஃபார் லெக் ஸ்பின்னர் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு அப்போ வந்து யூ பிச். இது மாதிரி தான், ஏன்னா விராட் கோலி டசன் ஹவ் டைம் டு வாட்ச் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆப்வியஸ்லி, இஸ் வெரி பிஸி வித் இட். ஸோ அப்போ வந்து இது பண்ணுவாங்க. ஆர் அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி டீம் மீட்டிங்கில் யாராவது ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பிளேயரை கேட்டுப்பாரு நல்ல பிளேயர் சூப்பர் பிளேயர்னா மேபி யூ வில் கிராஸ் டெக் வித் இட். பட் நீங்கள் மோரார்லெஸ் தோனி ஆர் சௌரவ் கங்குலி ஈராலேருந்து பார்த்து பார்த்தீங்கன்னா போங்க, சௌரவ் தால்மியா அந்த காம்பினேஷன் போக சௌரவ் மோரார்லெஸ் அவர் தான் டிசைட் பண்ணார் டீம். அதுக்கப்புறம் இப்படியே ஏன்னா கேப்டனுக்கு ஒரு நல்ல சே ரெஸ்பெக்ட் பண்ண செலக்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த செலெக்ஷன் பாலிசி அஸ் சேஞ்ச் தான். ஓகே, அந்த இதுலேயே செலெக்ஷன் கேப்டனோட ரோல் சொன்னீங்க, நீங்கள் ஒரு மூணு கேப்டன் கடையில் ஆடி நாலு மேபி, எந்த கேப்டன் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஓகே ஐ ஃபிட் இன் ஐ பிலாங் ஹியர்னு? அது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலிகேஷன்ஸு அக்யூசியேஷன்ஸ் எது சொன்னாலும் என்னோட ஃபேவரட் கேப்டன் அசருதீன் தான். இது நான் வந்து எதுவாக சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ ஸ்டில் அக்யூஸ்ட் அண்ட் ஆல் தட் அதோட ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் இன்வால்வ் ஆர், பட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் பர்சன் பிகாஸ் யங்ஸ்டரை வந்து எப்படி ட்ரீட் பண்ண எப்படி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா நீங்கள் கேட்டிங்களா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் நான் ஆடிட்டு 32-33 நாட் அவுட் ஓவர் நைட்டு நான் உள்ளே வந்தபோது என்னை கட்டி பிடிச்சி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேர் ஆஃப் ஷூஸ் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை நான் யாருமே வசீமாக்கிறோம் இப்படி ஆடி நான் பார்த்தே இல்லை ஒரு யங்ஸ்டர், ஐ வாண்ட் கிவ் டூன்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா சலீம் மாலிக் ஆச்சார் நாயகம் சலீம் மாலிக் ஆச்சு வெங்கடேஷ் ஸ்பெஷல் போலிங்களோ இல்லை யார் ஸ்ரீநாத் போலிங்களோ நேராக மிடானில் லட்டு மாதிரி கேட்ச் எப்படி விட்டான் டப்பாக்குன்னு கேட்ச் விட்டுட்டானா. அது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் குளிரும், குளிர்றதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் இங்கெல்லாம் வந்து பயங்கர பிளாஸ்டர்லாம் போட்டு வச்சுப்போம், தடி தடியாக இருக்கும், சம்டைம்ஸ் என்ன பட்டு பவுன்ஸ் ஆகிடும், வெரி டிஃபிகல்ட் டு க்ளோஸ் த பால் போயிடுச்சு. மான்செஸ்டரில் பார்த்தீங்கன்னா 90% பாகிஸ்தான் சப்போர்ட், ஒரு 10% தான் இந்தியா சப்போர்ட் இருக்கும். நான் திருப்பி லைனுக்கு போனால் எனக்கு பயங்கரமாக திட்டுறாங்க பாகிஸ்தான், ஆஹா சிரிக்கிறாங்க கலாட்டா பண்ணுறாங்க, அங்கே ஒரு 10% இந்தியா உட்காந்துறான் அவன் கட்டுப்பில் இருக்கான் கையில் வர கேட்ச் விட்டாங்க. ஆனால் அசர் ஒரு வார்த்தை சொல்ல அவர் ரியாக்டோ பண்ணல. அடுத்து ஒரு 4 ஓவர் போச்சு திருப்பி ஸ்ரீநாத் போலிங்கில் தான் விட்டேன், வெங்கடேஷ் பிரசாத் போலிங்கில் சலீம் மாலிக் அடிச்சு அசர் ஒரு பிரில்லியன் கேட்ச் எடுப்பார் செகண்ட் ஸ்லிப், அப்படி பிடிச்சி அவர் தீக்கு போயிரு. அப்போ தான் எனக்கு அப்பா, ஏன்னா நம்ம கேட்ச் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அன்னி அந்த பிளேயர் 100 அடித்தான் டீம் உதவி பிடிச்சோன்னா நம்ம தூக்கமே வராது, அது ஏய் வந்தான்டா சொல்லாமல் சொல்லுவாங்க அவளை பார்த்து. ஸோ மேட்ச்லாம் முடிஞ்சுது, முடிஞ்சு நான் அசர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், அசுபாய் வேறு கேப்டன் தான் பிரித்து என்ன இது பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அப்படின்னு. ஹி சேட் ஒன் பியூட்டிஃபுல் திங், இதே கேட்ச் நீ பங்களாதேஷுக்கு விட்டுருந்தனா உன்னை செமையாக இருப்பேன் பிகாஸ் தட் கேட்ச் யூ லீவ் இட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் கம்ப்ளசன்சி, பட் பிகாஸ் இட்ஸ் பாகிஸ்தான் உனக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் தான் எனக்கும் சச்சினுக்கு மாதிரி பிளேயருக்கே இருக்குது. ஸோ ஒரு யங்ஸ்டர் ப்ரெஷரில் தப்பு பண்ணும்போது இட்ஸ் ஆல்ரைட் நோ ப்ராப்ளம் அப்படின்ற சி தட் இஸ் சீயிங் திங்ஸ் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ திங்க் அசர் வாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு பிளேயர் இது பார்த்தீங்கன்னா ஐ ரியலி அலவுட் இம் அஸ் அ கிரேட் கேப்டன். ரொம்ப ரிஸ்கியான பிளேயர், நீங்களும் ரொம்ப ரிஸ்க் யூஸ் பண்ணுற பழக்கம் ரொம்ப கவர் ட்ரைவ் சவுத்தில் எல்லாருக்குமே இருக்குங்க, சவுத்தில் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பயங்கர ரிஸ்கி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பிகாஸ்
ஃபஸ்ட் திங் இஸ் நிறைய டர்னிங் ட்ராக்ஸில் ஆடிருக்கோம். எக்கச்சக்க டர்னிங் ட்ராக் நீங்கள் ரிஸ்ட் யூஸ் பண்ணாமல் ரன்னே அடிக்க முடியாது ஃபஸ்ட் திங். அண்ட் செகண்ட், அசர் அளவுக்கு யூஸே பண்ண முடியாது யாருமே ரிஸ்ட்டு, பிகாஸ் ஐ ஹவ் சீன் எங்கேயிருந்து ஆஃப்லைன் லெக் ஸ்டம்பில் வர பால் இங்கே சிங்கிள் ஆடுவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது டெல்லி மேட்ச் வந்து கச்சா மூச்சா வந்து பத்து விக்கெட் எடுத்தாரு அனில் குமலி எடுத்தாரு, பயங்கரமாக டர்ன் ஆனது விக்கெட்டு. ஸோ நான் ஒரு பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டுருக்கேன், முஸ்டாக் அகமத் வந்து போலிங் போட்டுருக்காரு, அசர் தான் உள்ளே வந்தார் பேட்டிங் ஃபஸ்ட்டு பால். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த டவுன் த லெக் பிச்சாய் பால் இப்படி வருது அவுட் சைட் ஆஸ்டம் டோனே வருது, அவர் பின்னாடி போய் அப்படி தட்டுவார் ஸ்கொயர் லெக் சிங்கிள் அடிப்பார். முஸ்டாக் சிரிச்சு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு வருது, முஸ்டாக் சிரிச்சினே பிகாஸ் ஈஸ் காட் சச் அ ரிஸ்ட். ஏன்னா அந்த டைமில் ரெண்டு பிளேயர் தான் சொல்லுவாங்க இந்தியாவில், அசர் சச்சின்வாங்க. அசர் யூ ஆன் இஸ் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கான் ஸ்டாப் ஹிம் பிகாஸ் யூ டோன்ட் நோ வேர் இஸ் கோயிங் ஹிட் த பால் அஸ் எ பவுலர். ஸோ பவுலர்ஸ் ஆல்வேஸ் அந்த இது இருக்கும். பட் சச்சின் ஒரு பகுதி ஏன் மேலே தெரியுங்கன்னா சச்சின் இங்கே தான் அடிக்க போகிறார் தெரியும் அப்படின்னு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இஸ் கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பிளேயரும் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் பேட்டிங் ஸ்டைல் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் அசர் இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்ட். இங்கே என்ன இங்கே இன்ஸ்விங்கர் வந்து இப்படி ஆகுவார், அவர்கள் கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அவருக்கு பேட்டு, அவர் எனக்கு ஒரு வாட்டி அவர் பேட்டு கொடுத்தாரு, அச்சா நானும் எவ்வளோ இழுத்து இழுத்து பார்த்தாச்சா அந்த விகடை தாண்டல. கமெண்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன் அசருதீன் பேட்டு எடுத்து சிகரெட் அடிக்கிற மாதிரி அவ்வளோ லைட்டுன்னு சொல்லுவோம், செம்ம லைட்டுங்க. நீங்கள் யாருமே அச்சா விகடை தாண்டாது, பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அடிப்பார் 100 அடி 6 போவோம், எப்படி பண்ணுறாருன்னு தெரில. அவர் ஆடி அவர் காமிச்சார் ஒரு வேலை அசுபா இதில் ஆடவே முடியல, இங்கேயிருந்து இங்கே கூட போக மாட்டேங்கிறேன், கேபல்தா எங்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடினார் நெட்டில் டபால் டபால் எங்கேயோ வச்சார் என்னடா இது சொல்லிட்டு, காட் சம் யூனிக் டேலண்ட். நீங்கள் ஆடின டைமில் வந்து இந்தியாவில் ஒரு ஓப்பனர்ஸ்க்கு ஒரு மியூசிக்கல் சான்ஸ் மாதிரி சேர் மாதிரியே ஓடிட்டு இருந்துச்சு, நீங்கள் ஷிவ் சுந்தர் தாஸ் தேவாங் காந்தி அதே மாதிரி விக்கெட் கீப்பருக்கு எம்எஸ்கே பிரசாத் நயன் மோங்கியா சபா கரீம் இப்படி ஒரு ரொட்டேஷன் பாலிசி மாதிரியே போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கொடுத்துச்சு. இன்ஸ்டபிலிட்டினா ஆப்வியஸ்லி த காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங் பிகாஸ் இட் கீப்ஸ் யூன் யுவர் டோஸ். அண்ட் கேப்டனுக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து இதுதான் லெவனு தெரிஞ்சு தெரிஞ்சு எடுக்கிறது வந்து தட்ஸ் நாட் அ கிரேட் திங். என்னடா லெவன் எடுக்கலாம், எல்லாரும் 15 பேரில் எவ்ரிபடி ஃபிட்ஸ்ன்ற போது தான் இஸ் ஹாப்பி. பட் என்னென்னா ஓப்பனர்ஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனே அது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வி ஹேட் தட் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலும் நீங்கள் முரளி விஜயன் ஷிகர் தவான் நம்ம எதிர்பார்த்தோம், அப்புறம் முரளி விஜயன் ராகுல் ட்ரை பண்ணாங்க. ஸோ காம்பினேஷன் டெஸ்ட் மேட்ச்ல வி ஆல்வேஸ் ஹாவ் தட் ப்ராப்ளம். செவ்வாக் என்னென்னா ஒரு பக்கம் அடிப்பார், செவ்வாக் அடித்தாலும் இந்த பக்கம் யாராவது அவுட் ஆகுவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆஸ் லாங் அஸ் மூணு பேரில் ஒருத்தர் மாற்றி மாற்றி பர்ஃபார்ம் பண்ணால் தேர் ஹாப்பி. ரெண்டு பேர் இப்போ அதுதான் நான் சொன்னேன், அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சீரீஸ் அந்த கடைசி சென்னையில் ஆனது ரெண்டு பேரும் நானும் சிவசுந்தர் தாஸும் நீங்கள் கிட்டத்தட்ட 6 ரன் மேலே பார்ட்டிசிபேட் வச்சிருக்கோம். வி ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர்ஸ், வேட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் ஜாயிண்ட் டெப்னஸ் வராது, இவங்க வந்து இது வெரி குட் பேர்னு. இன்ஃபேக்ட் 1000 ரன்ஸ் மேலே வி ஹவ் பார்ட்னர்ஷிப். இது வெரி நோட்டீஸ் பண்ணல யாருன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரிக்கெட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கோச்சிங் எதுவும் நீங்கள் எடுத்துக்கவே இல்லை, 8 வருஷம் அப்படியே கிரிக்கெட்டில் டச் இல்லாமலே இருந்தீங்க. கிரிக்கெட் பக்கம் அதான் நான் சொல்கிறேன், ஐ எம் நாட் சம்படி, அதான் ஐ கேன் சர்வை விதவுட் கிரிக்கெட். கிரிக்கெட் தான் இருந்தாலும் இப்போ லக்ஷ்மன்லாம் போனீங்கன்னா கிரிக்கெட் இல்லாமல் இருக்க முடியாது. லக்ஷ்மன்னாலும் இ பிரீத் ஸ்லீப்ஸ் கிரிக்கெட், அவங்க பேசுகிறதே கிரிக்கெட் பேசிகிட்டே இருப்போம். அவர் சம்படி டேக் சம்படி சச்சின் சச்சின் லவ்ஸ் கிரிக்கெட் ஸோ மச். பட் எனக்கு என்னென்னா ஐ எம் ஹாப்பி, ஐ மீன் இஃப் சம்படி கால்ஸ் மீ அண்ட் ஆஸ்க் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா ஐ வில் டூ இட். பட் நானாக போய் தேடி போய் பண்ணுற இது கிடையாது எனக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி வரல, வந்தால் ஓகே. 2008 ரிட்டையர் ஆனீங்க, உடனே சினிமா நடந்தது, சந்தோஷ் சுப்ரமணியம் நடந்தது, எப்படி அந்த இதுக்காக அது விட்டீங்கன்னு சொல்கிறாங்க? சாச்சா, சந்தோஷ் சுப்ரமணியம் நான் பண்ணது காரணமே சந்தோஷ் சுப்ரமணியோட ப்ரொடியூசரோட டீமுக்கு நான் கிரிக்கெட் ஆடிந்தேன். ஓகே. ஸோ இட் ஹேப்பன் லைக் ராஜா சீன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் அண்ட் ஈ தாட் மீ அண்ட் ஜெயம் ரவி லுக்ஸ் லிட்டில் லைக் சிமிலர். ஸோ அவர் பிரதராக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக போன ஒரு மூவி தான். ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் பிளேயிங் ஃபார் அவர் ப்ரொடியூசர் கிரிக்கெட் டீமுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் த லிங்க் ஹேப்பன்ட். அதுக்கு அந்த படத்து போது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண யுவராஜ் வந்து அப்போ அவர் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது அவர் அப்போயே சொல்லுவார், எனக்கு சினிமாலாம் நிறைய உட்காந்து பேசுவார், அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பேசுறதுக்கு, என்னோட நெக்ஸ்ட்டு நான் அதாவது படம் தான் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு படம் எடுத்தார், அதுதான் போட்டா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு படம் பண்ணேன், மதகஜ ராஜான்னு ஒரு படம் பண்ணேன், விஷால் நானும் சந்தானம். அது அந்த யானைக்கு மதமே பிடிக்கலாம் நினைக்கிறேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்காது, அதுக்கா அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 3 வருஷமாக இருக்குமா? அது ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2.5-3 இயர்ஸ் ஆகிடும். இயர்ஸ் ஆகிடுச்சு. அதை போட்டா போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம்,
ஒரு சட்டையர், கிரிக்கெட் பேஸ்டு சட்டையர். நீங்களும் மயில் சாமியும் ஒரு கார்ல அந்த சீன் வந்து இன்னைக்கு யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ். இது சார் நீங்க தானா? இல்லை, அது என்னென்னா அந்த படமே அந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது. ஒரு ஒரு எப்போ ஒரு டென்ஷனே இல்லாமல் பயங்கர லாஸ்ட் இது எனக்கு இன்னொரு இருக்குது. நாங்கள்லாம் உட்காந்து பேசுவோம், ஐயோ முடிஞ்சிச்சு, ஒரு ஹாலிடே மாதிரி இருக்குது வெக்கேஷன். அண்ட் எவ்ரிபடி வேர் இன்ஃபேக்ட் சம் ஆஃப் த ஷூ ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி காலெலாம் நாங்கள் எடுத்துருக்கோம். அட் ஒன் ஸ்ட்ரெச் வந்து பிகாஸ் இந்த ப்ரொடக்ஷன் டைட்டாக இருந்ததுனால கண்டினியூஸாக 1 வீக்கு விர் ஷூட்டிங் 2:00 திருப்பி 7:00 2:00 7:00 2:00 இப்படிலாம் போயிட்டு இருந்தது. பட் என்னன்னா இன்னும் அந்த மார்க்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பக்கம் நல்லா இருந்துருக்கும். நிறைய பேருக்கு அந்த பக்கம் வந்து கேடிவிலேயே சன் டிவிலேயே தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இன்னும் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது, இவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தார் அந்த பக்கம், ஈ லைக் இட் ஈ வாண்ட் டு டூ இட். அப்புறம் ஜெமினி ஃபிலிம்ஸ் எடுக்கிறந்தாங்க. பட் ஏதோ ப்ரொடியூசர் டென்ட் ப்ராபப்ளி அக்ரி டு ஃபியூ டேர்ம்ஸ் ஆல் தட். அது வரல, அவங்க பண்ண விடல. வாட் எவர். அதுக்கப்புறம் நீங்கள் சினிமா பற்றி யோசிக்க அது ஒரு கேரியராக கன்சிடர் பண்ணலையா? அதாவது நான் எப்படி பண்ணால் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் பண்ணலாம் பார்க்குறேன். ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் கோ ஒரு மூவியில் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இப்போ மதகஜரால் நல்ல ரோல். நீங்கள் இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு நிறைய ஒரு ஐ கேவ் கால் ஷீட் ஃபார் அபவுட் 30 to 35 days. ஸோ சம்திங் லைக் தட் வி கேன் டூ. இது இல்லாமல் வந்து சும்மா ஒரு இது பண்ணுறதுல ஐ வாஸ் நாட் ரியலி இன்ட்ரெஸ்ட். ஒரு கேரியராக நீங்கள் கன்சிடர் பண்ணல ஆக்டிங்? கேரியராக தான். ஒரு ஒரு 10 கேள்வி கேட்குறேன் உங்களை, கிரிக்கெட் பேஸ்டு தான். உங்களுக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கள், யோசிக்காமல் பதில் சொல்லுங்கள். கேட்குறது பொறுத்தருக்கு. நீங்கள் பார்த்ததுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன்? டேவ் ரிச்சர்ட்ஸ். நான் பார்த்ததுல லைவ்ல பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன், லைவ்ல பார்த்தேன், லைவ்ல பார்த்ததுல பெஸ்ட் பேட்ஸ் சச்சின். நீங்க ஃபேஸ் பண்ணதே டஃபஸ்ட் பவுலர் வசீம் அக்ரம். ஓகே, நீங்க விளையாடுனதுல பெஸ்ட் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் கேப்டன். நான் விளையாடுனதுல பெஸ்ட், அதாவது எனக்கு பிடிச்ச கேப்டனா இல்ல பெஸ்ட் ஜெனரலா? பெஸ்ட் கேப்டன். பெஸ்ட் கேப்டன் நான் விளையாடுனதுல சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி. சரி, சச்சின் ஆஸ் எ கேப்டன் நீங்க விளையாடிட்டீங்க அண்டர் சச்சின் ஆல்சோ. எதனால அவரால் ஒரு கேப்டனாக ஷைன் பண்ண முடியல, அவர் என்ன? அதான் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சௌரவ் கங்குலி வந்த டைமில் சேவாகலாம் கட்சான். ஓகே, சேவாக், யுவராஜ் சிங், இதெல்லாம் சச்சின் கிடைக்கல அவ்வளோ. ஓகே, ஆனால் அவருக்கு அந்த கேப்டன்சி குவாலிட்டிஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்துடும். ஓகே, சரி. இந்தியாவில் இப்போதைக்கு இன்றைய தேதியில் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் யார்? தோனி. தோனி. இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்காக இருந்தாலும் தோனி தான். தோனி வந்து நீங்கள் அவர் பேட்டிங்கில் ஓவர் ஷாட் ஆகிடுது, அவர் கீப்பிங் அவர் இது ஒன் ஆஃப் பெஸ்ட் கீப்பர்ஸ். ஓகே, நீங்கள் ஆடினதுலேயே டஃபஸ்ட் பேட்டிங் பிச், டஃபஸ்ட் பிச் டு பேட்? ஆடினதில் டஃபஸ்ட் பிச் டு பேட்னா அந்த டெல்லி டெஸ்ட் மேட்ச் தான், அனில் கும்ப்ளே பத்துக்கிட்டு இருந்தது தான். உங்களுக்கு ஃபேவரட் வென்யூ? செப்பாக். செப்பாக். ஓகே ஓகே. நீங்கள் கடைசியாக ஆடின ஓடிஐ மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா, நைரோபியில். கரெக்ட். அது ஒரு டோர்னமெண்ட் ஃபைனல், அந்த டோர்னமெண்ட் மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு கேட்குறீங்களா? ஷான் புலக்கா. இல்லை, ஒரு இந்தியன் பிளேயர். இந்தியன் பிளேயரா? அவர் அந்த ஒரு சீரீஸ் மட்டும்தான் ஆடிருக்காரு, அப்புறம் காணாமல் போயிட்டான். அப்படியா? அந்த மாதிரி பிளேயர் யாரு? விஜய் பரத்வாஜ். விஜய் பரத்வாஜா? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இல்லை, ஆஃப் பிரேக். ஓகே. ஆ, ஸோ என்ன அவர் என்ன திடீர்னு ஆச்சு? மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வேனிஷ் ஆகிட்டார். என்ன அது? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வச்சுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஹர்பஜன் சிங்கோட ஹேட்ரிக்கில் 3வது விக்கெட் யார்? ஷேன் வான். ஷேன் வான். இப்போ இப்போவும் நிறைய பேருக்கு இருக்க டவுட், அந்த பேட் அந்த பால் பவுன்ஸ் ஆச்சா? அந்த பேட்ல என்ன வெளிச்சம் போட்டு எல்லாம் ரீப்ளே எல்லாம் காமிச்சுட்டா திருப்பி அதே கேட்டீங்கன்னா இன்னும் யூடியூப்ல அந்த டிபேட். ஆஸ்திரேலியா வந்து நீங்கள் எப்படி அவுட்டாலுமே நிற்க தான் போகிறாங்க. அது கிளீனாக பிச்சாய் நீங்கள் அந்த ரீப்ளேலேயே கிளீனாக ஒரு 10 வாட்டி பார்த்து தான் அம்பேர் அவுட் கொடுத்துருக்காரு. தேர்ட் அம்பேர் தான் அது திருப்பி இது பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் சும்மா அந்த மேட்ச் எப்படி உத வாங்கின்ற ஒரு இதில் வாங்க. இன்னும் வரைக்கும் யூடியூப்ல அந்த டிபேட் இருக்கு, பால் பிச்சாச்சு, பேட்டுக்கு அப்புறம் பிச்சாச்சு. பக்கத்துலேருந்து நாங்களாம் பார்த்துட்டுருக்கோம். என்ன அப்புறம்? ஓகே, ஃபிரோஷா கோட்லா மேட்ச், 10 விக்கெட் எடுத்த மேட்ச், கடைசி விக்கெட் யார்? கடைசி விக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வசீம் அக்ரம். வசீம் அக்ரம். நான் ஸ்ட்ரைக்கர்ல யார்? சக்லாய் முஸ்தாக். இல்லை, யூனிஸ், வக்கார் யூனிஸ். சரி, அந்த மேட்ச்ல இம்பாய் ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடென்ட், ஸ்ரீநாத் போலிங் போட்டிருந்தாரு, 9 விக்கெட்ஸ் டவுன். அவர் கேட்சுக்கு போனேன். நீங்கள் கேட்ச் முன்னாடி ஓடினீங்க, அது என்ன ரியாக்ஷன்? அது எப்படியுமே அந்த கேட்சை பிடிச்சிருக்க முடியாதுங்க.
கேஷ் பிடிக்காது. அது எங்கேயோ போச்சு அந்த பந்து. இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அனில் கும்ளேக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் ஹிஸ்டாரிக்கு அந்த மாதிரி சான்ஸ் திருப்பி யாருமே கிடைக்காது. ஐ திங்க் கிளாட் ஐ டென்ட் டேக் கேஷ். அனில் கும்ளே ரொம்ப சந்தோஷம். ஒரு கதை என்ன வருதுன்னா, ஸ்ரீநாத் பின்னாடி ஓடினதுக்கே திட்டினாருன்னு ஒரு கதை இருக்கு. இல்லை இல்லை, கேட்சுக்கு தான், கேட்ச் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. 1999 வேர்ல்ட் கப் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே, விழுந்த கடைசி விக்கெட் ராபின்சன் சார். இல்லை, மோங்கியாவா? வெங்கடேஷ் சார், எல்பிடபிள்யூ. ஓகே 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 ஓகே. நீங்கள் ஆடினதுலேயே, உங்கள் இன்னிங்ஸில் ஆடினதுலேயே ஃபேவரட் இன்னிங்ஸ், டாப் இன்னிங்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? 143 ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் பார்த்ததில் ஃபேவரட் இன்னிங்ஸ் எது? நான் வந்து இல்லை, நீங்கள் ஆடினது ஸ்ரீலங்காவோட சொல்லிட்டீங்க, நீங்கள் பார்த்ததில் ஃபேவரட் நான் ஆடின போது. ஆமாம், நான் ஆடின போது ஃபேவரட் வந்து சச்சின் ஒரு 100 அட் மெல்போர்ன். 99 அமேசிங். இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 281 லக்ஷ்மன் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். நான் ஒரு எப்பிக் இன்னிங்ஸ், பட் ஓகே, இல்லை சச்சினோட ஸ்பெஷல். லக்ஷ்மன் ஆல்சோ, யூ கேன் கவுண்ட் போத். ஓகே, கிரிக்கெட் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்கள், ஆனால் நியூஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழ்நாடு வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டேட்டாக போயிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் கான்ட்ரவர்சி, எப்பவுமே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதில் ரீசெண்டாக நடந்த கான்ட்ரவர்சிஸில் ஒன்று, வைரமுத்து சார் பேசி ஒரு வார்த்தை பேசுனதுக்கு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அதை பற்றி என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா, மியூசிக் நம்ம நான்லாம் பயங்கர மியூசிக் ஃபேன். இந்த காலத்தில் ஐ கோ பேக் டைம் ஆல்சோ, ஐ லிசன் டு லாட் ஆஃப் எம்எஸ்வி, டிஎம்எஸ், அதுக்கும் முன்னாடி தகராஜ பரவலுக்கும் நான் பாட்டெலாம் கேட்பேன். பிகாஸ் ஐ லவ் மியூசிக் பேசிக்லி. ஸோ எவ்ரி டிஃப்ரெண்ட் ஈராஸ் மியூசிக்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ என்னென்னா, இது மியூசிக் நம்ம தமிழ் இசைன்னு சொல்லும்போது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மூணு பேர், அட்லீஸ்ட் நான் சொல்கிறது மேல் சைடில், ஃபீமேல்ஸ் ஆல்சோ தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் லாட் ஆன் ஆல் திஸ் ஸ்டஃப். 80s பார்த்தீங்கன்னா, 80s அந்த இதில் இளையராஜா, வைரமுத்து, எஸ்பிபி, இவங்க வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். அப்போ ஏசுதாஸ் வேறு இருந்தார். ஸோ அந்த அந்த வரிகளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் ஃபேன் தான். லிரிக்ஸை பயங்கரமாக. ஸோ அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, கொஞ்சம் வருத்தம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கருத்து சொல்கிறதுனால, நான் கேண்டிடாக ஒரு கருத்து சொல்கிறதுனால நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு இருந்தால் அந்த கருத்தை நான் சொல்லுவேன். நான் தொண்டைக்குள்ளே நான் அடக்கிக்கிறேன். தட் மேபி யூ கேன் கால் இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் ஆல்சோ. ஐ வுட் லைக் டு சாக்ரிஃபைஸ் மை ஒப்பீனியன் இஃப் இட்ஸ் கோயிங் டு கீப் பீஸ் அட் யூ. நான் சொல்கிற ஒரு விஷயத்தினால வந்து நிறைய பேர் ஒரு அமைதி குலைய போகுது அப்படின்னா அதை நான் சொல்லுவேன். அதை சொல்கிறதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. இது நான் வந்து ஆண்டாள், இது வந்து உடனே சொல்லுவாங்க அவர் பிராமின் அதனால சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டாலும் இல்லை, எந்த ஒரு மதமுமே நம்புற ஒரு விஷயத்தை, நம்பக்கூடிய கடவுள் இயேசு ஆகட்டும், அல்லாஹ் ஆகட்டும், ஆர் எனி அதர் மதம் மதம் சார்ந்த ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க வந்து ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிற விஷயத்த, அது நம்ம என்ன தான் நம்ம அதில் உடன்பாடு இல்லைன்னா கூட அதை சொல்லலாம். ஏன்னா சொல்கிறதுனால யூ ஆர் கோயிங் டு ஹர்ட் லாட் ஆஃப் பீப்புள். இல்லைன்னா அவருக்கு ஃபேன்ஸும் ஹர்ட் ஆகிறாங்க, இன்க்ளூடிங் இஸ் ஓன் ஃபேன்ஸ். என்ன மாதிரிலாம் நானும் பயங்கர வெரி மச் ஃபேன்ஸ். என்ன ரோல் மாடல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் எனக்கு என்னென்னா, தமிழ் தான், தமிழ் தான் என்னோடய உயிர் மூச்சு, தமிழ் தான் உயிர் நாடின்னு சொல்கிறவர் எதுக்கு வல்லகாரன் சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அப்போ எங்கேன்னு வந்தான் வல்லகாரன், யுவர் சேயிங் தமிழ் இஸ் யுவர் இது இல்லையா? தமிழ் தான் ஃபஸ்ட் நம்பர் ஒன்னுன்ற போது, நம்பர் ஒன்னுக்கு அப்புறம் நம்பர் செகண்டு கோட் பண்ணான்னு நான் சொல்லவே மாட்டேங்க. இப்போ நான் சச்சினை பற்றி வந்து சொல்கிறாரு, ஜஹீர்கானை சொல்கிறேன்னு சொல்ல முடியும். தமிழ் சச்சின், ஜஹீர்கான் வந்து விலைக்காரன்னா, ஜஹீர்கான் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது சச்சினை பற்றி சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் பேட்டிங்கில். ஸோ தமிழ் தான் உயிர் மூச்சுன்னு சொல்கிறவர் வந்து இதுக்கு வெள்ளக்காரன் பார்த்தீங்க, ஏன்னா தமிழில் இல்லை ஆண்டாளை பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம், அதுதான் உயர்வாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப. ஸோ ஐ திங்க் அதில் எனக்கு வருத்தம் இருக்குது. ஐ திங்க் அந்த மாதிரி, ஏன்னா சில எத்தனையோ வரிகள் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு நம்மளை, எத்தனையோ அவர் எழுதின அற்புதமான வரிகள் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனெல்லாம் ஒரு வார்த்தையில் யாரும் எழுதிடக்கூடாது. ஸோ ஐ திங்க் அது தேவையில்லாத ஒரு விஷயமா ஐ திங்க் என்ன ஹர்ட் பண்ணிச்சு அது ஆஸ் அ வைரமுத்து ஃபேன். இதை நான் திருப்பியும் சொல்கிறேன், இது நான் வந்து ஆண்டாளுன்ற இதுக்காக சொல்லுறேன். யார் நம்ம ஒரு விஷயம் பேசினாலுமே அது நிறைய அதனால் பறையா பல பேர் ஹர்ட் ஆவாங்கன்னா அது சொல்ல வேணாம், எதுக்கு சொல்லணும்? அதை நான் தொண்டக்குழியில் அடக்கிட்டு போகிறேன். அதனால் இப்போ அவர் சொன்னார், அவர் என்ன இன்டர்நெட் அவர் ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி சொன்னாரா, இல்லை எங்கேயோ படிச்சு ஒரு கருத்தை ஷேர் பண்ணாரான்றது மேபி அது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ஸ் இவ்வளோ வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கணுமா? ரொம்ப அவரை கிட்டத்தக்க வந்து அவர் ரொம்ப எங்கே ஃபஸ்ட்டு வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணாங்க?
ஸோ இட் ரியாக்ட் பண்ணாங்க, வயலண்டாக ரியாக்ட் பண்ணாங்க. ரியாக்ட் பண்ண சரி, ஒரு மனிதன் வந்து ரியாக்ட் பண்ணுறது இட்ஸ் அ காமன், தட்ஸ் வை வேர் ஆல் ஹியூமன்ஸ். சரி, என்னன்னா ஹர்ட் பண்ண அவர் சொல்லியிருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்ச வந்து ஈ வில் நாட் இன்டென்ட்லி அதை பண்ணியிருப்பார், தெரியாமல் சொல்லிட்டார், அவர் தவறி சொல்லியிருக்கார், அவர் எது வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸாக இருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தான். இப்போ நம்ம வந்து நீங்கள் சடனாக நம்ம சம்மந்தமே இல்லாமல் நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் எ ஹியூமன் திங் பேசிக்லி. பட் என்னென்னா அதையும் தாண்டி நம்ம எனக்கு என்னென்னா எல்லா மதம் எல்லா இதையும் வந்து கடந்து நம்ம ஒரு ஃப்ளட்டு வந்தபோது ஒரு சென்னையை பார்த்தோம். எனக்கு ஸ்போர்ட்ஸில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எந்த பேட்ஸ்மேன் நல்ல ஷாட் அடித்தாமே எல்லாருமே கை தட்டுவோம். ஒரு இந்துவும் கை தட்டுவான், ஒரு முஸ்லீம் கை தட்டுவான், கிறிஸ்டியனும் கை தட்டுவான், எல்லாம் அந்த இடத்துல வந்து அவன் வந்து நீ யாருன்னு யார் ஷாட் அடிச்சான் பார்க்கணும். ஸ்போர்ட்ஸில் இட்ஸ் அ கிரேட் திங். ஐ ஆல்வேஸ் லவ் ஸ்போர்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். இட் கிராசஸ் பவுண்ட்ரிஸ். தட் இஸ் நீ ஒரு சச்சின் பேட்டை பார்க்கறதுக்கு ஸ்டேடியம்குள்ளே வந்தவங்க எல்லா கம்யூனிட்டிலும் வந்து உட்காந்து கை தட்டுவான், என் தலைவன் ஆறான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சென்னை நம்ம பார்த்தோம். ஃப்ளட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தது. அதுலேருந்து திருப்பி புலவை ஏற்படக்கூடிய அந்த அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாணாம். அதுதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி திருப்பி போயிட்டு ஒரு செக்ரிகேட் பண்ணி ஹர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வாணாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஷுட் பிரிங் பீப்புள் க்ளோசர். தே ஷுட் அவங்களோட ஒரு ஒரு அதாவது அவர் பேர்லேயே இருக்குது, அவர் பேசுகிற ஒரு ஒரு வரியும் முத்து வைரம் மாதிரி இருக்கணும். அவரோட எழுத்து அப்படி இருந்திருக்கு. ஸோ அது அவர் வந்து இது பண்ணார்னா திருப்பி இட் ஷுட் பிரிங் பீப்புள் க்ளோசர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே, அது இட்ஸ் இந்த பாஸ்ட், லெட்ஸ் நாட் வெல் ஆன் இட். பட் எனக்கு நான் ஆஸ் அ ஃபேன் நான் ஹர்ட் ஆனேன் அந்த ஃபேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ரெண்டு மூணு நேம்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்படி டக்குனு கவுத்திட்டேகா பக்னரு அப்படின்னா என்டையர் இது அப்படியே சிரிச்சுட்டு ராஜா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு.